குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே சார்ஸ்லேருந்து உங்கள் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விலாக் பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைகை எக்ஸ்பிரஸ். ஸோ வைகை எக்ஸ்பிரஸ் வந்து தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல பகல் நேர ட்ரெயின். அந்த கனெக்டிவிட்டி பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே தேனி மாவட்டத்திலிருந்து அதிகமான மக்கள் வைகை எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பகல் நேரங்களில் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் போய் சேர்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி தான் நம்ம வைகை எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த வைகை எக்ஸ்பிரஸை நம்ம பிடிக்கிறதுக்கு தேனி மாவட்டத்திலேருந்து முக்கியமான ஒரு கனெக்டிவிட்டி தான் சிகே பாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ். அதாவது போடிநாயக்கனூரில் இருந்து இந்த சிகே பாலன் பஸ் வந்து காலையில் 3:15 போடியிலிருந்து கிளம்புது. ஸோ இந்த வண்டி தான் இந்த வைகை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக நம்ம கிளம்பி வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு காலையில் 7 இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக வர்றதுக்கு அந்த பஸ் மூலமாக நம்ம இந்த வசதியை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ எலிவேட்டர், அதாவது 4th பிளாட்ஃபாரத்தில் இருந்த வண்டி இப்போ 5th பிளாட்ஃபாரத்தில் நிப்பாட்டப்படுது. அது ஏன் தெரியல, சில பல காரணங்களால் இந்த 3rd 5th மாற்றியிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாளோ இல்லை வேறு ஏதோ சேஞ்சஸோ தெரியல. அதனால் நாங்கள் வந்து எலிவேட்டரில் ஏறி இப்போ ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போனோம். ஸோ காலையில் 6:15 நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறத நம்ம கேட்க முடியும். ஸோ மதுரை ஜங்ஷன்லேருந்து 7:10 அப்படிங்கிற கால நிர்ணயம் வச்சுருக்காங்க இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக 7:10 எடுத்துடுறாங்க. அதே மாதிரி சென்னையை போய் சென்றடைகிற நேரம் பார்த்தீங்கன்னா 2:25 சென்னையை போய் சேர்ந்தடைஞ்சிருது. உள்ளே வந்து சேர் கார் ஃபெசிலிட்டியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். செகண்ட் கிளாஸ் சேர் கார், நான் ஏசி. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம போகிறதுக்கு நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட் மூலமாக 190 சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. பொதுவாகவே தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மற்ற விருதுநகர் மாவட்ட மக்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக 7:10 ட்ரெயினை எடுத்துடுறாங்க. நம்ம நிறையா காட்சிப்படுத்தப்படுற நம்ம சில நகரங்களை மட்டும் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திருச்சியில் இருக்கிற பிட்லைன் மெயின்டெனன்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருச்சியில் கிட்டத்தட்ட பிட்லைன் மெயின்டெனன்ஸ் ஒரு 5 இருக்குது. அதில் 2 முன்னாடியும் அதுக்கு நேராக பேரலாக பேக் சைட் ஒரு 3 பிட்லைனும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருச்சி டிவிஷன்லேருந்து தான் திருத்துறைப்பூண்டி வரைக்கும் உள்ள ட்ரெயின்களுக்கு பராமரிப்புகள் செய்யப்படுது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் அனைத்துக்குமே ரயில் பராமரிப்புகள் இங்கே தான் செய்யப்படுது மேக்சிமம். அதுபோக நார்த்து போகிற ட்ரெயின்ஸ், முக்கியமான சில பல ட்ரெயின்களுக்கு இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக திருச்சி வந்து நம்ம தமிழ்நாட்டோட மையப்பகுதி. வைகை எக்ஸ்பிரஸ் திருச்சி வரும்போது நிறைய பேர் திருச்சியில் ஏறுறாங்க. பொதுவாகவே திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு 4-5 ட்ரெயினில் போயிட முடியும். அதுக்கு ஏற்ற ட்ரெயின் தான் நம்ம வைகை எக்ஸ்பிரஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்க்கலாம் பிளாட்ஃபாரத்தில் வந்து நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பர்டிகுலர் வைகை ட்ரெயினுக்காக. ஏன்னா
வைகை ட்ரெயின் வந்து மதுரை மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் திருச்சிக்கும் ஒரு முக்கியமான சென்னை கனெக்டிவிட்டியாக இருக்குது. அதனால் அதிக அளவிலான மக்கள்கள் இங்கே வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுமார் ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ பார்க்குறது தான் பொன்மலை ரயில்வே ஷெட் ஃப்ரெண்ட்ஸ். பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுவாகவே ஒரு நல்ல அழகான ஸ்டேஷன். அது போக நம்ம எல்ஓசி அதாவது பொன்மலை ரயில்வே ஷெட்டுக்கு உள்ள லோக்கோமோட்டிவ்லாம் இங்கே தான் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக லோக்கோ எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ஸோ லோக்கோ அதாவது டீசல் லோக்கோ மெயின்டெனன்ஸ் பூராமே இங்கே தான் நடக்கும். ஒருவேளை தமிழ்நாடு ஃபுல்லாக கம்ப்ளீட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து ஒரு மெமோ ஷெட்டு ஏற்கனவே இருக்குது, அது மாதிரி மெயின்டெனன்ஸ் வரலான்னு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி இல்லாமல் ஒரு டெக்னிக்கல் விளாக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வைகை ட்ரெயினை பொறுத்தும் எப்பயுமே பரபரப்பு தான், எங்கேயுமே ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்காது. பொதுவாக எல்லா நேரமும் ஆக்குப்பைடாக இருக்கும். பர்டிகுலராக திருச்சி செக்ஷன்லேருந்து விருத்தாச்சலம் விழுப்புரம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பிஸியாகவே இருக்குது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிறகு தான் இது கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருத்தாச்சலம் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணல, காரணம் என்னென்னா க்ரௌட் அதிகமாக இருந்தது, அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். பொதுவாகவே பின்னாடி தெரிகிற பெரிய ஏரி வந்துருச்சுனாலே செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏரி எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏரிகளில் இறால் வளர்ப்புகளும் மீன் வளர்ப்புகளும் ரொம்ப பிரபலம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். விழுப்புரத்தை காட்டிலையும் இங்கே லோக்கல் ட்ரெயின்ஸ்கள் அதிக எண்ணிக்கையில் இயக்கப்படுது. ஸோ லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து இங்கே இருந்து தான் நிறையா பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுது. ஒவ்வொரு 10 நிமிஷமும் நமக்கு இங்கேருந்து சென்னைக்குள்ளே போகிற ட்ரெயின்ஸ் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தான் கிளம்புது. அதே மாதிரி முக்கியமான சில ட்ரெயின்ஸுகளும் இங்கே செங்கல்பட்டுலேருந்து தான் கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ செங்கல்பட்டுலேருந்து கிளம்பிருச்சு. நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே எவ்வளோ கூட்டம் வெளியேறாங்கன்னு. ட்ரெயின் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்க வேண்டிய மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, நாங்கள் இறங்கிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.